ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அங்கே இருக்கிற மனிதர்களோட பிரதான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது. அவங்க விவசாயத்துக்கு மழையை தான் எப்பவுமே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பருவத்திலுமே சரியான நேரத்தில் மழை பொழிஞ்சிரும். அதனால் அவங்களுக்கு பஞ்சம் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு வருஷம் சரியான அளவு மழை பொழிவு இல்லை. இதனால் விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் தடைபட ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த மழை பொழிவு இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அடுத்தடுத்த வருடங்களில் அந்த மழை பொழிவுங்கிறது சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. இப்போ எல்லாருமே விவசாயம் எப்படி பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நாள் தண்ணீர் அதிகம் தேவைப்படாத ஒரு சில பயிர்களாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவுமே அடுத்தடுத்த வருடங்களில் எதுவுமே பண்ண முடியலை. இப்போ அந்த ஊரில் பார்த்திங்கன்னா பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மக்களுக்குமே சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்படி தான் அங்கேயுமே ஒரு மனிதர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவர் வீட்டில் அவங்க மனைவி, அவங்க அப்பா அம்மா, அப்படியே சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய மக்கள் அந்த ஊரை விட்டுட்டு வெவ்வேறு ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனிதருக்கு அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. எப்படியாவது மழை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருடைய நிலத்தை வந்து செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. கூட்டிட்டு, இங்கே பாருங்கப்பா, நம்ம ஊரில் மழை பொழிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பஞ்சம் வந்து அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இதனால் நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடும் போல். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். நாளைக்கு சாயங்காலம் சரியாக 6 மணிக்கு எல்லாரோட வீட்டிலையுமே விளக்கேற்றி கடவுளை பிரார்த்திக்கணும். கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனைக்கு கடவுள் வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதன்படியே அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வருது. எல்லா மக்களுமே அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றி 2 கைகள் கூப்பி உக்காந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனிதரோட வீட்டிலுமே அந்த மனிதர், அப்படி அவருடைய மனைவி, அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே உக்காந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுமே உக்காந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மனிதர் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணீர் மல்க கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காரு. கடவுளே, எங்களுக்கு இதை விட்டால் வேறு போக்கு இடமே கிடையாது. இங்கே இருக்கிற பல மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறதே இந்த விவசாயம்தான். இப்போ அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக தண்ணியே இல்லை. இப்போ மழை மட்டும் இந்த வருஷம் வரலைன்னா அடுத்த வருஷம் நாங்கள் உயிர் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவர் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே அவங்க சின்ன பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அவங்களுமே கடவுள்கிட்ட, கடவுளே, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, தினம் தினம் வயலில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு, தயவு செஞ்சு எங்கள் அப்பா சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அவங்களுடைய பங்குக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேண்டுதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க அப்பா, நான் வந்து வயலுக்கு போயிட்டு வரேம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பும்போது அவங்க அந்த சின்ன பொண்ணுமே, அப்பா நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருமே சரிம்மா வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணு கிளம்புறதுக்கு முன்னாடி வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு குடையை எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. உடனே அந்த மனிதர் கேட்குறாரு, எதுக்குமா குடை எடுத்துக்கிட்டு வர, இப்போ வந்து வெயில் தாழ்ந்துருச்சு, அவ்வளோவா வெயிலுமே இல்லை, மேகம் மட்டும் எதுவுமே இல்லை, எப்படி மழையும் வர போகிறது கிடையாது, அப்புறம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் குடை எடுத்துக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவருடைய பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நாம் இப்போ தான் வந்து கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கோம், கண்டிப்பாக அவர் நம்மளுடைய வேண்டுதலுக்கு இணங்க மழையை பொழிய வைப்பார். இப்போ நம்ம போகும்போது திடீர்னு மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதிகப்படியாக மழை வந்துச்சுன்னா நம்ம நனைஞ்சிருவோம், அதனால தான் குடை எடுத்துகிட்டு வரேன், மழை வந்தால் கூட நம்ம அந்த குடையில் நனையாமல் வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இந்த மனிதருமே அண்ணாந்து பார்க்குறாரு. ஒரே ஒரு சின்ன மேக கூட்டங்கள் கூட இவர் கண்ணுக்கு தெரியலை, வானம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த பொண்ணை பார்க்குறாரு, அந்த பொண்ணோட முகத்தில் நம்பிக்கை அவ்வளோ பிரகாசமாக தெரியுது. இப்படி மழை வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு கையில் குடையோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவருமே அவருடைய பொண்ணை தூக்கி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, சரிம்மா நீ குடையும் எடுத்துக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வயலுக்கு போகிறாங்க. அவங்க வயலுக்கு போயிட்டு வராங்க. வந்த அந்த இரவு பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்கலை.
அவ்வளோ அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊரில் இருக்கிற அந்த ஏரி, குளம், குட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிரம்பி வழி ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மக்களுமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த மனிதருக்கே புரியுது, நம்ம வேண்டுதல் வச்சா மட்டும் பத்தாது, அந்த வேண்டுதலுக்கு ஆணி வேற இருக்கிறதே நம்மளுடைய நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே இந்த நம்பிக்கை, அப்புறம் நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம செய்கிற செயல்களோட அந்த பலனை ரொம்ப அதிகமாக பாதிக்கும். இப்போ நீங்களே ஒரு சில விஷயங்களை செய்ய ஆசைப்பட்றீங்க, ஆனால் என்ன உங்கள் மனசில் அதை உங்களால் செஞ்ச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது. அப்படியே செஞ்சீங்கன்னா கூட அது வந்து சரி வர, அது 100% சரியாக செஞ்சீங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாங்க. மருத்துவத்துறையில் கூட இந்த பிளசிபோ எஃபெக்ட் அப்படி ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மருந்து உண்மையிலேயே உங்களை குணப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யும். அதை விட்டுட்டு இந்த மருந்து எடுத்து என்னாக போகுது, இந்த மருந்துனால எந்த பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மருந்து உங்களை குணப்படுத்துறது ரொம்ப சவாலாக தான் இருக்கும். ஒரு சில டைமில் நீங்கள் எடுத்துக்கிற மருந்து உங்களை குணப்படுத்தாமல் கூட போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சின்னதாக உடம்பு சரியில்லை அந்த மாதிரி போகும், ஆனால் அதுவே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உட்காந்திங்கன்னா போதும், அங்கே டாக்டரை பார்த்துட்டு ஏதாவது ஒரு மருந்து இல்லை ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதுவும் நீங்கள் மருந்து எடுக்காததுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போதே உங்கள் மனசில் நீங்கள் வந்து நல்லாயிட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுக்குள்ளே உருவாகிற அந்த நேர்மறை எண்ணங்களும் உங்களுடைய நம்பிக்கையும் தான். இந்த கதையில் வர்றது போல் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியுமே அந்த செயலை முழு முயற்சியாக உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்ய ஆரம்பிங்க. சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் கூட அந்த சந்தேகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களால் கண்டிப்பாக அந்த செயலை செய்ய முடியும், 100% கண்டிப்பாக அது சரியாக தான் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்கிற எல்லா செயல்களுமே நல்ல விதமாக முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் உங்களுடைய நம்பிக்கை தான். இந்த உலகத்தில் முன்னேறின எல்லா மனிதர்களுமே கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அதில் பல பேர் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து, அதாவது 0 ஆரம்பித்து இப்போ ரொம்ப பெரிய ஒரு மனிதர்களாக மாறியிருப்பாங்க. ஒரு சில மனிதர்களுக்கு தான் அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், இல்லை வேறு சில உதவிகள் இருக்கும், அதையெல்லாம் வச்சு முன்னுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் பல பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிற இடம் 0 தான் இருக்கும், ஆனால் அந்த சமயத்தில் கூட அவங்களுடைய நம்பிக்கையை மட்டும்தான் மூலதனமாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி முன்னேறி இப்போ ரொம்ப பெரிய மனிதர்களாக மாறியிருக்காங்க. இதை உங்கள் வாழ்க்கையிலையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கதையில் வர அந்த சின்ன பொண்ணு மாதிரி நீங்கள் பிரார்த்தனை மட்டும் பண்ணால் பத்தாதுங்க, நீங்கள் செய்கிற எல்லா செயல்களுக்குமே உங்களுடைய 100% நம்பிக்கையை வச்சு போராடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.